அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. இப்போ டைம் வந்து 12:50 மேல் ஆகுது. ஸோ எவ்ரிடே நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதான் ரொம்ப பெக்குலியராக அனலைஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிட்டிருக்கு. இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் அந்த கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி சார்ட் இப்படி இருந்துச்சு, ஒன்ஸ் கால் ஜென்ரேட் ஆனோன்னே சார்ட் நமக்கு இப்படி சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எவ்ரி டைம் நமக்கு கால் வரும்போது பார்த்தீங்கன்னா கேண்டில் கலர் மாறும், என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும், ரெண்டு டார்கெட்டும் அப்புறம் ஒரு ஸ்டாப்லாஸ் வந்து கிடைக்கும். உங்களுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் கால்ஸ் வரும், அதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க. அது உங்களால் மேனுவல் ட்ரேட் பண்ண முடியலனாலும் ஆட்டோ ட்ரேடும் சூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6830 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன். இதில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் 6812.92, செகண்ட் ரெட் கலர் லைன் 6795. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6800ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். எப்பயுமே அந்த ரவுண்டான ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும், மார்க்கெட் அந்த லெவல் பிரேக் அவுட் பண்ண கஷ்டப்படும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்னுடைய மொமெண்டம் எப்படி போகுது, மூவ்மெண்ட் எப்படி நடக்குதுன்ட்டு. செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து ஒரு டவுன் சைட் இறங்கினால ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மினிட்ஸ் பாருங்கள் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock அப்புறம் சடனாக ஒரு டவுன், அதில் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அகெயின் ரெக்கவரி. அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு டவுன் மொமெண்டமில் இறங்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாலடைல் வால்யூம் இல்லை, பட் நமக்கு வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து இருக்குது, கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கிறத வச்சு தான் நமக்கு இப்போ கிடச்ச செல் கால் பாருங்கள் டார்கெட் ஒன்று கேப் டவுனில் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஆகுது, மார்க்கெட்டில் நிறையா இன்றைக்கி கேண்டில்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நியூ கான்ட்ராக்ட் வந்து ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கு, அதனால் நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்க்குறக்கு இப்படி இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு கான்ட்ராக்ட் ஆக்சுவலி, அதாவது இந்த கான்ட்ராக்ட் இன்னும் 2 டேஸில் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க, மண்டே எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ மண்டே எக்ஸ்பைரி ஆக போகுதுன்றதுனால இந்த கான்ட்ராக்ட்லேருந்து நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூ கான்ட்ராக்ட் ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க, அதனால தான் நமக்கு பார்க்கறதுக்கு கேண்டிலே இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க டெய்லி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுனா நம்மளுடைய சார்ட்ல என்ன மாதிரி கால்ஸ் வருது, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். இதை பத்தின இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டேட் அதில் போயிட்டு பாருங்க. நம்ம கிடைச்ச செல் கால் அதுக்கப்புறமும் டவுன் சைட் இறங்கினால டார்கெட் 2 பிரேக் அவுட் பண்ணுச்சு. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.